வணக்கம் என் பேர் வந்து கௌசல்யா நான் வாழ்ந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாரும் ஹெச்ஐவி அப்படின்னாக்கா ஒரு பயமும் ஒரு அச்சமும் எங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையில தான் இன்னமும் இருக்காங்க இதுதான் என்னோட வீடு வாங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் ஹெச்ஐவியோடு வாழ்ந்துட்டுருக்கேன் நான் சந்தோஷமாகவும் என்னோடய வாழ்க்கை வந்து நல்ல பயனுள்ளதாகவும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் என்னோடய வாழ்க்கையை நான் அமைச்சிட்டு இருக்கேன் சாதாரண மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதில் ஹெச்ஐவியோட இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்க வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க அதையெல்லாம் தாண்டி என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு பின்னாடி நிறைய வழி வழிகள் வந்து இருக்குது அந்த வழிகளை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னோட ஊர் வந்து நாமக்கல் என்னோட சொந்த ஊர் நான் அங்கே தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என்னோடய ரெண்டு வயசுலேயே என்னோடய அம்மா இறந்துட்டாங்க ஆனால் இறந்து போனாலும் நான் நிறைய கஷ்டங்கள் வந்து அந்த டைமில் அனுபவித்தேன் எல்லாரும் எல்லா பெண்களுக்கும் ஒரு அம்மா இல்லை அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப ப ரொம்ப வந்து வழியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அந்த டைமில் அவன் என்னுடைய ரெண்டாவது ஸ்டெப் மதர் வந்து எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அதெல்லாம் தாண்டி நான் என்னோடய வாழ்க்கை வந்து நல்லா அமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவோட வீட்டில் நான் திரும்ப போயிட்டேன் எனக்கு வந்து பத்தொம்போது வயசில் இருக்கையில் என்னோடய அத்தை பையனுக்கு அப்பாவோட தங்கச்சி பையனுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இது பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த டைம்ல அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா உனக்கு யாராவது லவ் இப்ப இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் ஆகி ஒரு நாப்பத்தி அஞ்சு நாளுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட எனக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு எஸ்டிஐ ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்காக வேண்டி நான் ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன் அந்த டைமில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திரும்ப ஒரு தடவை ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணியிருக்கான் ஏற்கனவே ஹெச்ஐவின்னு தெரிஞ்சு தான் என்னைய வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு என்னோடய அந்த உடம்பு சரியில்லாத டைம்ல டைமில் வந்து நான் திரும்ப சரியாயிட்டு திரும்ப போனேன் அந்த டைமில் வந்து எனக்கு எனக்கு வந்து இது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு என்னோட அப்பா வீடு வீட்டுக்கே வந்தாச்சு அதுக்கப்புறம் அங்கே அவனுக்கு பரிசோதனை கொடுத்துட்டு என்னையை வந்து சேலம்க்கு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே டெஸ்ட்டு எனக்கு பண்ணாங்க அப்புறமே டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்து வாங்க போகையில அந்த டாக்டர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா அவங்க ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னால் அந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் குழந்த பறக்கக்கூடாது ஏன்னா குழந்த பிறந்தனா ஹெச்ஐவி வரும்ல ஸோ அதனால் குழந்தை கூடாது. அதுவா இல்லை என்னன்னு தெரியாது ஏன்னா அவர் எனக்கு எதுவுமே சொல்ல ஹெச்ஐவினால் என்ன அது எப்படி வாழலாம் எதுவுமே சொல்லல. அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான். அந்த ட அந்த டைமில் நைன்டி ஃபைவ்ல வந்து அவ்வளோவா யாருக்கும் டாக்டர்ஸ்க்கு கூட பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லைன்னா சின்ன ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அவ்வளவா தகவல் வந்து தெரியாது ஆனால் தெரிஞ்சதெல்லாம் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோய் அப்படின்றது தான் தெரியும் மற்றபடி வேற ஒன்றும் தெரியாது நான் என்னோடய வீட்டுக்கு வரையில எனக்கு வந்து அந்த என்னோட பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு நானே என்னை தனிச்சு வாழ்ந்துக்கிட்டேன் நான் யாரோட வந்து போய் இது பண்ண மாட்டேன் மிங்கிள் பண்ண மாட்டேன் நானே என்னையை வந்து தன்னை தானே தனிச்சு வாழ் ிட்டேன் நான் என்னோட பொருள் எல்லாம் தனியா நானே நானே வந்து இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னோடய என்னோட இந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவனுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கிற இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது நம்மளோட வாழ்க்கையில் அவ்வளோதான் இனிமேட்டுக்கு நம்ம வந்து பிரயோஜனம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை இது பண்ணிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்டில் இருந்த என்னுடைய சைல்டுஹுட்டோட வாழ்க்கையே வந்து குழந்தை பருவத்தில் உள்ள வாழ்க்கையே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டங்க தான் அதுக்கப்புறமும் நான் வந்து கஷ்டங்கள் தான் நான் சந்திக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை ஸோ தான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது நானும் ஒரு இடத்துல வந்து குவாக்கேரி மெடிக்கேஷன் இங்கே சென்னையில் ஒரு ஆள்கிட்ட வந்து சும்மா அந்த ஊசி போட்டுட்டு இருந்தேன் அது வந்து சும்மா சாதாரணமாக டிஜிட்டல் அந்த வாட்டர் தான் அதை வந்து அந்த ஆள் என்ன பண்ணுவானாக்கா ஹெச்ஐவிக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு இதில் ஃபேக் மருந்தை வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அந்த மருந்தை வந்து எடுத்துட்டு இருந்தேன் மெடிசன்ஸு நான் எடுத்தப்போ எனக்கு தகவல் கிடைச்சிது அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய ஊருக்கு போனப்போ நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் அந்த டைமில் எடுக்க போன டைமில் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச டைமில் நான் வந்து அதுக்கு முன்னாடி அதாவது என்னோட டெஸ்ட்டு பரிசோதனை கொடுக்கறதுக்கு முன் டை முன்னாடி நான் வந்து பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டை ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் பாவம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னாக்கா என்னுடைய ட்ரெஸ் எடுக்க போகல தான் எனக்கு தெரிய வந்துச்சு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணின விஷயம் ஸோ நான் வந்து எதுவுமே பேசலை என்னோட வீட்டுக்காரர்கிட்ட நான் அதுவும் சண்டைலாம் எதுவுமே போடலை ஏன்னா சண்டை போடுறதுனாலேயோ இல்லைனா பிரச்சனை பண்ணுறதுனாலேயோ எதுவும் நடக்க போகிறது இல்லை வாழ்க்கையில் ஸோ அதனால நான் எதுவுமே போடலை என்ன ஒரே ஒரு என்னோட கோவத்தை நான் ஒரே ஒரு தடவை காட்டினது எப்போ அப்படின்னா சாவி என்னோட வீ அவங்க வீட்டோட சாவி கேட்க வந்தப்போ நான் அந்த சாவியை வந்து நான் பார்க்கறதுக்கே எனக்கு இஷ்டம் கிடையாது அதனால் என் சாவியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் நான் ஹாலில் வந்து தூக்கி நான் உள்ளே நின்றுட்டு இருந்தேன் அப்படியே எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டேன் அதுதான் அந்த அந்த ஒரே ஒரு கோவம் தான் நான் காட்டுனது மற்றபடி கோவம் யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் காட்டில அப்போல்லாம் வந்து விளம்பரங்கள்லாம் ரொம்ப ப ரொம்ப பயமுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு எலும்புக்கூடு இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து போட்டிருந்தாங்க மற்றபடி வந்து வேறுபடி வேறு ம நம்மளோட அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட எச் பரிசோதனை கூட கிடையாது சரிங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் என்னோட பரிசோதனை வந்து பண்ணப்பட்டது என்னோட என்னோட பரிசோதனை பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் பண்ணாங்க ஸோ பரிசோதனைகள் கூட கிடையாது அந்த டைமில் மருந்துகளும் எதுவுமே கிடையாது வெறும் மருந்துகள் அப்படின்னாக்கா எதாவது வந்து இந்த மாதிரி மருந்து வந்து நிறைய விற்கக்கூடிய போலி மருந்துகள் விற்கக்கூடிய மருத்துவர்கள் தான் ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டது மருந்துகள் வந்து தெரியும் எங்களோட வாழ்க்கையில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு முதல்ல என்னோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரியே இதுவும் ஒரு கஷ்டங்களாம் கஷ்டங்கள் தான் இனிமேட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் தான் இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு தள்ளு தெளிவாக தெரியிறப்போ அப்போ நான் எதுக்காக போய் மற்றவங்ககிட்ட சண்டை போடுறதோ இல்லைன்னா பிரச்சனை பண்ணுறதுனாலேயோ வந்து நான் வந்து எதையும் நான் பெருசாக சாதிச்சிட போகிறது கிடையாது ஸோ நான் வந்து அந்த அந்த சாவியை நான் தூக்கி எரிஞ்சதோடு சரி அதுக்கப்புறமா

எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே ஒரு ஏழு மாதத்தில் என்னோடய கணவர் வந்து இறந்து போயிட்டார் இறந்து போனதோட விஷயம் கூட எனக்கு சொல்லலை அந்த டைமில் தான் நான் வந்து கலெக்டரை மீட் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா அந்த இறந்தது வந்து நேச்சுரலான டெத்தா இல்லைன்னா வந்து யாராலானாவது இறக்கப்பட வச்சதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் வந்து கிட்ட மனு கொடுத்துருந்தேன் அந்த டைமில் தான் என்னோட ஸ்டேட்டஸும் ஓப்பனாக நான் வந்து மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருந்தேன் அது மூலமாக சில என்ஜிஓஸ் வந்து என்னை அப்ரோ பண்ணாங்க அப்பதான் வந்து நான் வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனோட இதுல நான் வந்து வேலை பண்ணினேன் அந்த டைம்லதான் எனக்கு HIV பத்தின தகவல்கள் அதுக்கப்புறம் நான் வந்து நான் முன்னாடி அந்த மீடியாவில கொடுக்கையில நிறைய பேரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அதனால நான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் நான் என்ன என்னோட இந்த வாழ்க்கையில கதைகள் சொல்றதுனாலயும் மத்தவங்களுக்கு போய் சேரும் மத்தவங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அப்புறம் வேலை பண்ண ஆரம்பிக்கையில் தான் தெரிஞ்சது அந்த அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு ஒரு வருஷம் நான் வேலை பண்ணேன் அங்கே சென் அந்த டைமில் தெரிய வந்துச்சு இருந்தாங்க ஹெச்ஐவி பரிசோதனை ஏன் அப்படின்னாக்கா அங்கே வந்து லாரி ஓனர் லாரி ஓனர் லாரி டிரைவர்ஸ் இது வந்து நிறைய பேர் அங்கே வந்து ரிக்கு வண்டி இருக்குது அதனால் ரிக்கு வண்டியில் ஒரு 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 தடவைக்கு போனாங்கன்னா மூணு மாதம் ஆகும் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால ஹை ரிஸ்க் பிஹேவியர் வந்து அங்கே நிறையா இருந்தது கணவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே வந்து மற்ற பெண்களோட உடலுறவு பண்ணுறதோட இது வந்து தாக்கங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால அது வந்து விமனுக்கும் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அந்த அந்த இதில் வந்து அங்கே நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதம் கல்யாணம் ஆகி மூணு மாதம் இல்லைன்னா கல்யாணம் ஆகி ஆறு மாதம் இல்லைன்னா ஈவன் ஒரு மாதத்தில் விட ஆகியிருக்காங்க அதை நாங்கள் வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் அந்த ஆள் வந்து நான் எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது பாவம் போல் வந்து படுத்திருப்பார் அதை ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த மாதிரியும் ஒரு சூழ்நிலையை நான் பார்த்துருக்குறேன் ஸோ அவங்க அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து கிடையாது அந்த இதில் ஸோ பார்த்தான்னா நிறைய மென்னு வந்து அங்க இறந்து போகிறது தான் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது வெளியிலயும் வெளிலேயும் இருக்குது ஹாஸ்பிட்டல்லேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து மருந்து வந்து நம்மளோட தாம்பரம் ஆஸ்பத்திரியில் ஏஆர்டி மருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மற்றபடி வந்து முன்னாடி காலகட்டத்தில் வந்து மருந்துகள்லாம் எதுவும் கிடையாது ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டு நான் வந்து ஜிஹெச்ங்க சென்னை ஜிஹெச்சில் சண்டை போட்டு ஒரு ஒரு நிறைய பேற்ற வந்து நான் அட்மிஷன் போட்டிருக்கிறேன் நிறைய பேர் எல்லா நிறைய ஆக்டிவிஸ்ட் இந்த ஹெச்ஐவியில் வேலை பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்க வந்து தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இதில் வந்து சண்டை போட்டு அட்மிட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க ஆனால் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்மிஷன் போடுறது அவங்கள பார்த்து து ஆஹ் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு போராட்டமாதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஐ டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ஒருத்தருக்கிட்டா பேசி பேசி அந்த டாக்டருங்கக்கிட்ட புரிய வச்சு பிஜி வர டாக்டருங்க இந்த மாதிரி புரிய வச்சு புரிய வச்சு நாங்கள் வந்து அட்மிஷன் போட வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படி தான் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம அதுவே வந்து மற்ற ஸ்டேட்டில் பார்த்தோன்னா இன்னும் பிரச்சனையாக தான் இருந்தது அந்த டை அந்த காலகட்டத்துலேயும் ஸோ இந்த டைம் இந்த இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா ஏஆர்டி சென்டர் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அம்மாக்கு குழந்தை டெலிவரி பண்றதுக்காக வேண்டி ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க அப்ப அந்த அம்மாவை மட்டும் பரிசோதனை பண்ணுவாங்க அந்த கணவரை வந்து க பரிசோதனை பண்ண மாட்டாங்க அதில் என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த ஆள் வந்து விட்டுட்டு ஓடி போயிடுவார் இருந்தால் ஹெச்ஐவின்னு தெரிஞ்சா கூட அந்த ஆள் வந்து விட்டுட்டு ஓடி போயிடுவாரு என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் பிரயோஜனமான வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு பண்ணேன் ஸோ அதில் வந்து நான் நான் மீடியாவில் வந்து அந்த இது கொடுத்திருந்தப்ப என்னை பார்க்க வந்திருந்தாங்க இல்லைங்களா நிறைய பேர் அதில் சில ஒரு என்ஜிஓவில் வந்து நான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒன் இயர் பக்கம் நான் அதில் வேலை பண்ணேன் அவங்க வந்து அதில் அங்கே கிராமங்களில் போயிட்டு ஹெச்ஐவி பற்றி நான் தகவல் சொல்லிக் கொடுக்குறதுலேயும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹெச்ஐவியோட பரிசோதனை பண்ணுறதுலையும் அப்புறம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து பரிசோதனை கிடையாது அந்த 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 டைமில் ஸோ ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் பரிசோதனை இருந்தது ஸோ அதனால் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வரவங்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணி முடிச்ச உடனே அவங்களோட அவங்கள நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான இதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் நாமக்கல்ல வந்து நான் ஒரு ஒரு வருஷம் பக்கம் வேலை பண்ணினேன் அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி வந்து சென்னைக்கு மாறியாச்சு சில பிஸ்னஸோட விஷயமா அதனால எங்க மாமா வந்து சென்னைக்கு வந்ததுனால நானும் இங்க வந்தேன் நான் நாமக்கல்ல இருந்த வரையில என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையோட போராட்டங்களாக தான் இருந்துச்சு ஆனால் நான் சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு பொதுநல போராட்டமாகவும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைகளில் வந்து நல்லா சீரமைக்கிறதுக்கு நல்லா அவங்களோட வாழ்க்கைகள் வந்து திறம்பட வாழ்கிறதுக்கு உண்டான போராட்டங்களில் வந்து என்னை வந்து நான் ஈடுபட்டு ஈடு ஈடுபடுத்திக்கிட்டேன் அதனால் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளும் நான் நான் இதுக்காக தான் நான் வாழப் போகிறேன் என்னையும் நான் வந்து நான் தயார் பண்ணி என்ன நான் இதுக்காக தான் நான் வாழப்போகிறேன் இப்படி தான் நான் வாழ்க்கைகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி பெண்களுக்காக வேண்டி குழந்தைங்களுக்காக வேண்டி அவங்களோட மருந்துகள் அவங்களோட விஷயங்கள் அந்த மாதிரியான வாழ்க்கையோட போராட்டங்கள்ல வந்து நான் என்னைய ஈடுபடுத்திக்கிறது இதுல நான் என்னைய கட்டமைச்சுக்கிட்டேன் அது எனக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையா இன்னமும் நான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சென்னை வந்தது அப்புறமாட்டுக்கு என்னோடய வாழ்க்கையோட மாற்றங்களோட மீதி பகுதிகளை உங்கள் நான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க நம்ம ஆஃபீஸில் போய் பார்க்கலாம்